பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த நாளில் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 60:20. உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஹலோலுயா, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போம். பலவிதமான துக்கங்கள், புலம்பல்கள், அழுகைகள், வேதனைகள், ஹலோலுயா, பிரச்சனைகள், போராட்டங்கள் திரும்ப 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 நம்மை வந்து ஹலோலுயா போராட்டங்கள் மூடிக்கொள்ளுகிறது. துக்கங்கள் நம்மை ஹலோலுயா வேதனைப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த துக்கத்தையெல்லாம் நீ எல்லாம் மறந்து போகும்படி, உன்னுடைய துக்க நாட்கள் ஒழிந்து போகும்படி நான் செய்ய போகிறேன். ஹலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20 ஒரு எக்ஸாம்பிள் அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரசவ காலத்தில் கர்ப்பவதியானவள் என்ன செய்கிறாள், அந்த பிரசவ நேரம் வரும்போது அதை குறித்து மிகவும் கலங்கி போயிருக்கிறாள். இது எப்படி நடக்க போகிறதோ, இந்த பெயினை, இந்த வலியை நான் எப்படி தாங்க போ என்று சொல்லி, பிள்ளையை நான் எப்படி பெற்றெடுக்க போகிறேன் என்று சொல்லி ரொம்ப வேதனையோடு இருக்கிறாள், துக்கத்தோடு இருக்கிறாள். ஆனால் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த உடனே, ஹலலூயா, அந்த பிள்ளையை பார்த்த உடனே, அந்த பிள்ளையின் முகத்தை பார்த்த உடனே அந்த துக்கத்தை அவள் நினைக்க மாட்டாளாம். அவள் மிகவும் சந்தோஷமாய் அந்த தாய் அந்த பிள்ளையை பார்த்து சந்தோஷம் அடைகிறாள் என்று. அதே போல ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை அப்படியாய் மாற்றப் போகிறார். ஒரு பிள்ளையை கண்டவுடனே அந்த பிரசவ வேதனை எல்லாம், அவள் பட்ட துக்கங்கள், அவள் பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும் அவள் மறந்து ஹலலூயா சந்தோஷம் அடைகிறார். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் அப்படியாய் மாற்றப் போகிறார். ஹலலூயா, விசுவாசிக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய இச்சனமே, உங்களுடைய துக்க நாட்கள் முடிவடைய போகிறது. நீங்கள் எந்தெந்த காரியத்தில் துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களோ, பிரச்சனைகளை அனுபவித்து, பாடுகளை அனுபவித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறீங்களோ, எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி உங்களை சந்தோஷமாய் ஹலலூயா மாற்றப்போகிறார். ஹாலலு, உங்களுடைய நாட்கள் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இனி ஹாலலூயா அந்த துக்கத்தை பார்த்து நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, அழ மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷமான நாட்களை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே சந்தோஷமா இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நான் நிச்சயமாக கர்த்தர் எனக்கு அதை வாழ்க்கையில் நடத்துவார் என்று சொல்லி நீங்கள் நல்ல ஒரு விசுவாசத்தோடு இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாக நித்திய வெளிச்சமானவர் உங்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா பிரவேசித்து உங்களுடைய துக்கங்களை எல்லாம் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நிச்சயமாய் ஹல்லேலூயா அபரிவிதமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.